ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மெட்ராஸ் ஹைகோர்ட் வந்து பார்த்தீங்கன்னா வேலை வாய்ப்பு இருந்தாங்க இல்லையா, மொத்தம் 2300 வேகன்சி, 17 கேட்டகரி போஸ்ட் வைஸ் அவங்க வந்து அறிவிச்சிருந்தாங்க. ஓகேங்களா, இப்போ வந்து இன்னும் ஒரு 5 டேஸ் தான் இருக்குது, 27 மே தான் லாஸ்ட் டேட்னு நமக்கு தெரியும். ஓகேங்களா, அப்ளை பண்ணாதவங்களாம் பார்த்து குயிக்காக அப்ளை பண்ணுங்கள். நம்ம ஆல்ரெடி அதை பற்றி ஒரு 3 வீடியோ கிட்ட போட்டிருந்தோம், சரிங்களா, நோட்டிஃபிகேஷன் வீடியோ, அதுக்கப்புறம் ஜாப் கேட்டகரி வீடியோ, அப்புறம் சம் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் சொல்லிட்டு ஒரு 3 வீடியோ போட்டிருந்தோம். பார்க்காதவங்க அந்த வீடியோக்கான லிங்க் அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் தரேன், அதையும் செக் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த வேலை வாய்ப்பு அறிவிச்சிருந்தாங்க இல்லையா, 17 கேட்டகரி போஸ்ட் வைஸ் அறிவிச்சிருந்தாங்க, அதுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் சரிங்களா, அதை வந்து எப்படி வந்து டவுன்லோட் பண்ணுறது வித் ஆன்சர்ஸோடு இருக்குது, அது எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா, கண்டிப்பாக இதுவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா, ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதை எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்றத பார்க்கலாம். ஃபஸ்ட் என்ன பண்ணுங்க, நீங்கள் வந்து மொபைல் யூஸ் பண்ணாலும் சரி இல்லை லேப்டாப் யூஸ் பண்ணாலும் சரி, ஓகேங்களா, ஃபஸ்ட்டு வந்து கூகுள் போயிடுங்க. கூகுள் போயிட்டு மெட்ராஸ் ஹைகோர்ட் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள். சம்டைம்ஸ் டீஃபால்ட்டாக வரும், ஓகேங்களா, டிஃபால்ட்டாக வந்தால் அதை வந்து ஓகே பண்ணிக்கோங்க. மெட்ராஸ் ஹைகோர்ட்னு பண்ணிவிட்டு இப்போ ஓகே பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கு பக்கத்தில் ஆன்சர் கீ அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிக்கோங்க. ஆன்சர் கீ மெட்ராஸ் ஹைகோர்ட் ஆன்சர் கீ அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து டைப் பண்ணிக்கோங்க. கூகுளில் போயிட்டு மெட்ராஸ் ஹைகோர்ட் ஆன்சர் கீன்னு டைப் பண்ணிவிட்டு இப்போ ஓகே பண்ணுங்கள். ஓகே அப்படின்னா ஃபஸ்ட் டே சரிங்களா, இங்கே பாருங்கள் மெட்ராஸ் ஹைகோர்ட்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த லிங்க்கை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே அடுத்த பேஜ் இப்படி ஓப்பன் ஆகும். ஓகேங்களா, மெட்ராஸ் ஹைகோர்ட் இங்கே பாருங்கள் ஆன்சர் கீஸ்ன்னு சொல்லிட்டு ஹெட்லைன் இருக்கும். ஓகேங்களா, ஸோ இந்த பேஜ் ஓப்பன் ஆன உடனே இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரப்போஸ்டு ஆன்சர் கீஸ் இங்கே பாருங்கள் எத்தனை இருக்குது பாருங்கள், இது எல்லாமே லிங்க்கு தான், இந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க்கு. ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரப்போஸ்டு ஆன்சர் கீ வித் கொஷின் பேப்பர் ஃபார் புதுச்சேரி டிஸ்ட்ரிக்ட் ஜட் ப்ரீலிமினரி எக்ஸாம் அந்த மாதிரி, அடுத்தது பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு டிஸ்ட்ரிக்ட் ஜட் ப்ரீலிமினரி எக்ஸாம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 2019 நடந்தது சரிங்களா. அடுத்தது தேர்டு பாருங்கள், மூணாவதாக இருக்குது பார்த்தீங்களா, அதை பாருங்கள் ப்ரப்போஸ்டு கீ ஃபார் த போஸ்ட் ஆஃப் ரெசிடென்டல் அசிஸ்டண்ட் இங்கிலீஷில் இருக்குது கொஸ்டின் பேப்பர், இங்கிலீஷ் மீடியம்னா இங்கிலீஷு. நெக்ஸ்ட் பாருங்கள் ப்ரப்போஸ்டு கீ ஃபார் த போஸ்ட் ஆஃப் டிரைவர் இதுவும் இங்கிலீஷில் இருக்குது. நான் சொன்னல இங்கிலீஷ் அதாவது டிரைவர் நம்ம போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா தமிழ்லையும் நடக்கும் இங்கிலீஷ்லையும் நடக்கும், இங்கிலீஷ்லேயும் இருக்கும் கொஸ்டின் பேப்பர். ஓகேங்களா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே பாருங்கள் இது மாதிரி வந்து பிடிஎஃப் ஃபைல் வந்து ஓப்பன் ஆகும். ஓகேங்களா, இதில் வந்து பாருங்கள் இது வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் கொஸ்டின் பேப்பர் வந்து சரிங்களா, ஏ சீரியஸு கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா போத் ரெண்டு லாங்குவேஜ்லேயுமே இருக்குது, இங்கிலீஷ்லேயும் இருக்குது தமிழ்லேயும் இருக்குது சரிங்களா. மொத்தம் இது வந்து பார்த்தீங்கன்னா 21 பேஜ் இருக்குது, அதாவது இது வந்து டிரைவர் போஸ்ட்டுக்கான கொஸ்டின் பேப்பர் தான் நான் இப்போ கிளிக் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, அங்கே பாருங்கள் அவங்களுக்கு வந்து என்ன சிலபஸோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க வந்து கொஸ்டின் பேப்பர் வந்து செட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, இது வந்து டிரைவர் போஸ்ட்டுக்கு. சப்போஸ் உங்களுக்கு வந்து வேறு ஏதாவது போஸ்ட் அப்ளை பண்ணுறாங்க, இப்போ கார்ட்னர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்கள் கார்ட்னர், அடுத்தது ப்ரப்போஸர் கீ ஃபார் த போஸ்ட் ஆஃப் கார்ட்னர் இதை கிளிக் பண்ணிங்கன்னா அது வந்து ஓப்பன் ஆகும். யாரெல்லாம் கார்ட்னர் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணிங்களோ அவங்களுக்கான கொஷின் இங்கே பாருங்கள். ஸோ இது ஒரு 17 பேஜ் இருக்குது இந்த கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா சரிங்களா. அடுத்தது அதே பேஜுக்கு போனீங்கன்னா அடுத்தது டிரைவர் தான் கொடுத்துருக்காங்க, இந்த டிரைவர் கொஸ்டின் பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா எந்த இயர்னு பாருங்கள், இது வந்து 2019 போட்டிருக்காங்க நோட்டிஃபிகேஷனு சரிங்களா. அடுத்தது இங்கே பாருங்கள் இந்த டிரைவர் கொஸ்டின் பேப்பர் பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்கள் கண்டக்டட் ஆன் 15 அக்டோபர் 2022 அப்போ நடந்தது இந்த டிரைவர் போஸ்ட்டுக்கு. ஸோ இந்த கொஸ்டின் பேப்பர் பாருங்கள். அதுபோல் எந்தெந்த இயரில் வந்து எந்தெந்த போஸ்ட் அவங்க ரெக்கவர் பண்ணாங்களோ அதுக்கான கொஷின் பேப்பர் வந்து இங்கே வந்து கீ ஆன்சரோட கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, நீங்கள் என்ன பண்ணுறீங்க டவுன்லோட் பண்ணி ஒன்ஸ் நீங்கள் ஆன்சரும் செக் பண்ணிக்கோங்க. சம்டைம்ஸ் வந்து ராங் ஆன்சர் கூட செலக்ட் பண்ணியிருப்பாங்க, அது கரெக்டாக இல்லையான்றதை கரெக்டாக நீங்களும் செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, இது வந்து டிரைவர் போஸ்ட்டு தான் நான் கிளிக் பண்ணியிருக்கேன், இது 2022 நடந்தது அக்டோபர் மாதம் 2022 நடந்த டிரைவர் போஸ்ட்டுக்கான எக்ஸாம். ஓகேங்களா, அடுத்தது அதில் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள் எக்ஸாமினர் ரீடர் ப்ரப்போஸ்டர் ஆன்சர் கீ ஏ சீரியஸ் ஃபார் த போஸ்ட் ஆஃப் எக்ஸாமினர் ரீடர். ஓகேங்களா, சப்ஆர்டினேட் கோட்ஸ் இதுவும் பார்த்தீங்கன்னா 2022 அக்டோபரில் நடந்திருக்கு, இதை கிளிக் பண்ணிங்கன்னா அதேமாரி பிடிஎஃப் ஃபைல் வந்து ஓப்பன் ஆகும். ஓகேங்களா, யாரெல்லாம் எக்ஸாமினர் ரீடருக்கு வந்து அந்த போஸ்ட்டுக்கு ஜாப் அப்ளை பண்ணிங்களோ அவங்களுக்கும் யூஸாக இருக்கும். இதை பாருங்கள், இதுவும் பார்த்தீங்கன்னா கொஸ்டின் பேப்பர்
எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்க. ஓகேங்களா, ஸோ கொஷின்ஸு வித் ஆன்சர்ஸோடு இருக்குது. நீங்கள் வந்து கிளிக் பண்ணி இதையுமே வந்து படிச்சுக்கோங்க. ஓகேங்களா, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சப்போஸ் ரிப்பீட் ஆகலையா இல்லையா பாருங்க. பார்ட் ஏ வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டு தமிழில் மட்டும் இருக்குது. பார்ட் பி வந்து பாருங்கள் இங்கிலீஷ்லேயும் தமிழ்லேயும் இருக்குது. ஓகேங்களா, பார்ட் பி வந்து இங்கிலீஷ் தமிழ் ரெண்டுமே சேர்ந்துருக்கு. கொஷின் பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா அதே போல் தான். உங்களுக்கு வேறு என்னென்ன போஸ்டிங் நீங்கள் அப்ளை பண்ணிங்களோ மோஸ்ட்லி எல்லாமே இங்கே கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. எக்ஸாமினர் ரீடரு 2022. இது அடுத்தது பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் ப்ரோக்ராமர்னு சொல்லிட்டு இங்கே ஒரு கொஸ்டின் பேப்பர் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பாருங்கள் போஸ்ட் ஆஃப் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட். நீங்கள் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் அப்ளை பண்ணுறீங்கன்னா இதோ பாருங்கள், இதோ ஒரு ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டு கொடுத்துருக்காங்களா. இதுதான் கொஸ்டின் பேப்பர். இது வந்து பார்த்திங்கன்னா 2021 நடந்திருக்கு. அந்த கொஸ்டின் பேப்பர் கொடுத்துருக்காங்க சரிங்களா. இது ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டு. அதே ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு இது ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க பாருங்கள், இங்கிலீஷில் கொடுத்துருக்காங்க. இது வந்து அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சானிட்டரி ஒர்க்கர், அவங்களுக்கும் கொஸ்டின் பேப்பர் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இங்கே பாருங்கள், இது வந்து பார்த்திங்கன்னா இதுவும் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டு. நெக்ஸ்ட்டு சானிட்டரி ஒர்க்கரு. அப்புறம் கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் டைப்பிஸ்ட் டைப்பிஸ்ட்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு, அந்த போஸ்ட் அப்ளை பண்ணுறவங்களுக்கு. அப்புறம் ஸ்வீப்பரு சானிட்டரி ஒர்க்கரு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட் ஆஃப் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜு அவங்களுக்கு. ஓகேங்களா, அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் தான் கொடுத்துருக்காங்க. லாஸ்ட்டாக கற்று பாருங்கள், ஆன்சர் கீ ஃபார் த போஸ்ட் ஆஃப் அசிஸ்டண்ட் ரீடர் எக்ஸாமினர் ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர், அவங்களுக்குமே அந்த கொஸ்டின் பேப்பர் கொடுத்துருக்காங்க. அதாவது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் சரிங்களா. இது வந்து ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர், ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் ரீடர் எக்ஸாமினர் அண்ட் ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர், அவங்களுக்கும் கொஸ்டின் பேப்பர் கொடுத்துருக்காங்க. இது ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷில் இருக்குது, இங்கிலீஷ் மீடியம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தமிழ் சரிங்களா. இதுபோல் நீங்கள் வந்து எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணீங்கன்னு பார்த்துட்டு உங்களுக்கான போஸ்ட்டு அந்த போஸ்ட்டுக்கான கொஸ்டின் பேப்பர் இங்கே இருக்கான்னு பாருங்கள். பார்த்துட்டு கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி படிக்கும்போது இதையும் சேர்த்து படிங்க, கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிடலான்னு வந்தேன். இந்த தகவல் உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா. தேங்க்யூ.